நமக்கு போர் அடிக்கிற நிகழ்ச்சியா இருந்தா அல்லது நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா ஐ வுட் ரேதர் பி ஃபிஷிங் அல்லது ஐ வுட் ரேதர் பி டூயிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. உதாரணத்துக்கு சினிமா போகலாம் வாரியான்னு என் ஃப்ரெண்டை கேட்டால் அவர் ஐ வுட் ரேதர் பி பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிடுவார். அன்றைக்கி அப்படி தாங்க யூடியூப்பில் என்னோடய சேனலில் வந்த ஃபிஷிங் இடியம்ஸ் பற்றி பார்க்குறியான்னு கேட்டால் அவர் ஐ வுட் ரேதர் பி ஃபிஷிங்னு சொல்லிட்டார். இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் பற்றின இடியம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்குறது ஃபிஷ் ஆர் கட் பெயிட், மீனைப்பொடி அல்லது தூண்டில் கட் பண்ணிவிடுன்னு அர்த்தங்க. உன்னால் முடிஞ்சால் செய், இல்லைன்னா வேறு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துரு. உதாரணத்துக்கு வீடு கட்டுறதுக்கு எஸ்டிமேட் போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் இந்த அந்தான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே போகிறாரு. நம்ம சொல்லுவோம் ஃபிஷ் ஆர் கட் பெயிட், சரியா இல்லை வேறு ஆள்கிட்ட விட்டுடுறியா. இது ஆங்கிலத்தில் ஷேப் அப் ஆர் ஷிப் அவுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. To either to do what you are supposed to do or quit and let someone else do it. To make a decision, especially after a period of delay. To either take action now or forgo the opportunity. Okay, example paathana, he's been promising that he will support the gun control. Now it's time to fish or cut bait. Adutha naan paaka poradhu, to be crooked as a barrel of fish hooks. இந்த இடியம் பார்த்தா சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் விசுவாசம்ன்ற வந்து திரைப்படத்தில் யோகி பாபு சொல்கிறதான் ஞாபகத்துக்கு வருது. அஜித்தும் அடாவடித்தனம் பண்ணுவார், வில்லனும் அடாவடித்தனம் பண்ணுவான். அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, இன்னும் ரெண்டு பேருமே கெட்ட விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார், ரெண்டு பேருமே கெட்டவங்க தான், இவன் தரமான கெட்டவன் அவன் தரம் கெட்டவன் அப்படின்னு. அதாவது இந்த இடியத்துக்கு என்ன அர்த்தம்னா நாணயம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். நம்ம சென்னை தமிழில் சொல்லணும்னா சரியான மொல்ல மாதிரி முடிச்ச விக்கின்னு ஒருத்தவங்க. எ டிசீட்ஃபுல் பர்சன், ஒன் ஹூ கெனாட் பி ட்ரஸ்டட், டிஸ்ஹானஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பி கேர்ஃபுல் அபவுட் டூயிங் பிஸ்னஸ் வித் ஹிம், ஹீஸ் அஸ் க்ரூக்கட் அஸ் அ பேரல் ஆஃப் ஃபிஷ் ஹூக்ஸ். ஏன்னா மீன் முள் வந்து கோணமானையாக இருக்கும் இல்லையா, வளைஞ்சு நலிஞ்சு. அதே மாதிரி மனுஷங்களும் அந்த மாதிரி கதை குறிக்குது. அடுத்தா நான் பார்க்க போகிறது டீச் அ மேன் டு ஃபிஷ். கிவ் அ மேன் அ ஃபிஷ், ஃபீட் ஹிம் ஃபார் அ டே. டீச் அ மேன் டு ஃபிஷ், ஃபீட் ஹிம் ஃபார் அ லைஃப் டைம். இது ஒரு சைனீஸ் பழமொழிங்க. அதாவது பசின்னு வர்ற மனுஷனுக்கு நம்ம மீன் கொடுத்தோம்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவருக்கு நம்ம சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவரே மீன் பிடிச்சி சாப்பிட்டுப்பார். இப்போ ஒரு சின்ன பையனுக்கு சைக்கிளில் செயின் கலண்டு வச்சு வச்சுக்கோங்களே, நாமளே செஞ்சு கொடுக்காமல் அந்த பையன்ட்ட சொல்லி கொடுத்து அந்த பையனே செய்யச்சோன்னா அவரும் அந்த பையனும் கற்றுப்பான். நாளை பின்ன மறுபடியும் செயின் கலந்த கூட அவனே சரி பண்ணிவிடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனால் கூட அவன் ஹெல்ப் பண்ணுவான். இந்த இடியத்தோட மீனிங் வந்து டேக் டைம் டு டீச் சம்படி ஹவு டு டூ சம்திங் ராதர் தேன் டூ இட் ஃபார் தேம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ராதர் தேன் டூயிங் இட் ஃபார் ஹிம், why don't you teach him how to fish? அடுத்தவன் நான் பார்க்குறது all is fish that comes to the net. இந்த இடியம் கேட்டப்போ எனக்கு வர்ற எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்றது நம்ம தமிழ் பழமொழி தாங்க. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறது. A person that uses everything available to him to complete a task, அல்லது taking advantage of everything that comes our way. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, he took advantage of all the opportunities he had in school to learn all his fish that comes to the net. அடுத்தது நான் பார்க்குறது ஆஃப் த ஹுக், தூண்டில் மாட்டின மீன் தப்பிச்சிருச்சு. அதாவது ஃபிஷிங் மீனிங் என்னென்னா, திஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபிஷ் தட் காட் ஆஃப் த ஹுக் பிஃபோர் இட் குட் பி ரீல்ட் இன் த ஃபிஷ் தட் காட் அவே. இதோட அர்த்தம் என்னென்னா, பொறுப்பில் இருந்து ஒருத்தர் ரிலீவ் பண்ணிடுறது. அதாவது இனிமே இதுக்கு அவர் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல தாங்க. டு லெட் சம் ஒன் ஆஃப் த ஹுக் அப்படின்னா தேட் யூ ஆர் நாட் கோயிங் டு
ஹோல்ட் ஹிம் ஆர் ஹர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, பாப் ஆஃபர் டு டிரைவ் மீ டு த ஏர்போர்ட், ஸோ யூஆர் ஆஃப் த ஹுக் ஃபார் சண்டே. பாப் என்னை ஏர்போர்ட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போயிடுவார், அப்போ நீ கவலைப்பட தேவையில்லை, நீ வர தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நான் பார்க்குறது, ஓப்பன் அ கேன் ஆஃப் வார்ம்ஸ், அதாவது அந்த பெயிட் ஷாப்பில் வந்து அந்த ஒரு கேனில் வந்து ஓப்பன் பண்ணால் அது ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம், அதுலேருந்து வர, ஆனால் அதை மூடுறது கஷ்டம், அப்போ அதுலேருந்து வர புழுக்கெல்லாம் வெளியில் போய் ஒரு மெஸ்ஸியான சுச்சுவேஷனை உண்டு பண்ணிடும். அது ஒருத்தர் யதார்த்தமாக சொல்கிற செயலோ அல்லது செய்கிற ஒருத்தர் யதார்த்தமாக சொல்கிற சொல்லோ அல்லது செய்கிற செயலோ வருத்தத்தையோ அல்லது மனக்கசப்பையோ உண்டு பண்ணிடுறது. When someone makes a comment or does something that seems to be simple but that causes problems. Example paathona, I asked her about her boyfriend, which really opened a can of worms because it turned out that they had just broken up. Adutha naan paakkuradhu hook, line and sinker. Ippo oru meen pidikka ponaa adhula vandu adu thoondil irukum, அந்த ஸ்ட்ரிங் இருக்கும், அப்புறம் அந்த மிதவை இருக்கும் இல்லையா. ஒரு மீன் வந்து அதில் தூண்டிலில் மாட்டிக்கிச்சுன்னா அப்போ அந்த மிதவை எல்லாமே சேர்ந்து உள்ளே போயிடும். அதாங்க என்டையராக கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒருத்தரை ரொம்ப சுலபமாக ஏமாத்திடலாம் அப்படின்னு அர்த்தம். ஐ யூஸ் டு எம்ஃபசைஸ் தட் சம்வன் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி டிசீவ்ட் ஆர் ட்ரிக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஐ டோல்ட் மை பாஸ் ஐ வாஸ் சிக் and she fell for the excuse hook, line and sinker. Another example, he fell hook, line and sinker for this year's April Fool joke. அடுத்து நான் பார்க்குறது hooked on, மீன் மாட்டிக்கிடுச்சு, அதாவது ஃபிஷிங் மீனிங் என்னென்னா டு பி காட் ஆன் த ஹூக். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு அர்த்தம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வசப்படுறதுங்க, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க தேவையில்லை. மற்றொரு அர்த்தம் என்னென்னா, ஒரு விஷயமோ நிகழ்ச்சியோ நம்ம மனசை கொள்ளை கொண்டு போயிடுச்சு, அதில் நம்ம ரொம்ப ஆர்வமாகிட்டோம் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், த பிக் பாஸ்ன்ற டிவி ஷோ வந்து எப்படி நம்ம மனசெல்லாம் கொள்ளை கொண்டு போயிடுச்சு அது சொல்லாங்க. அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் வந்து என் மனசை அப்படியே ரொம்ப கொள்ளை கொண்டு போயிடுச்சு, இந்த சமயத்தில் கொரோனா சமயத்தில் நான் வெளியில் போக தேவையில்லை, வீட்டிலேருந்தே நான் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம்ல. அதாவது that someone is completely captivated by something. Like example paathona, I'm completely hooked on this new TV show. I can't wait until the next episode. அடுத்து நான் பார்க்குறது ரியல் எண்ட். போன இடியமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க. இது என்னென்னா, அதில் வந்து மீன் மாட்டிக்கிடுச்சு, இதில் வந்து தூண்டிலில் மாட்டின மீனை மேலே இழுத்து கொண்டு வர்றதுங்க. To bring in a fish attached to the line by turning a reel. அதாவது ஒருத்தர் ஆர்வமாக தன் வசம் இழுக்கிறது அப்படின்னு இதில் அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மறுபடியும் அதே சொல்லலாம், பிக் பாஸ் ஷோவில் நடக்கிற ட்ராமா வந்து மக்களை எப்படி காந்தம் மாதிரி தன் பக்கம் இழுக்குது இல்லையா. To attract someone to something. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, the smell of freshly baked bread coming from that bakery never fails to reel in the customers. அடுத்து நம்ம பார்க்குறது எ ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன், போட்டு வாங்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல. சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான பதில் கிடைக்குமான்னு பார்க்குறதுங்க. கோர்ட்டில் லாயர்ஸ் இந்த யுக்தியை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடியம் பார்த்தா எனக்கு வர்றது ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்திபனும் வடிவேலும் இது பண்ணிப்பாங்கள்ல, துபாயை பற்றி. வடிவேல் கேட்பாரு, துபாயில் இருந்தியா, எங்கே இருந்த, விவேகானந்தர் குறுக்கு தெரு, துபாய் மெயின் ஸ்ட்ரீட், துபாய் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்குறப்ப திடீர்னு வரும், நீ துபாயில் ஒட்டகம் தானே மேய்ச்ச அப்படின்னு சும்மா சொல்லுவார். ஆனால் மாட்டிப்பா, ஆஹா மாட்டிக்கிட்டமே, கண்டுபிடிச்சிட்டானே இவன் அப்படின்னு. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. நான் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் த ஃபேக்ட்ஸ் அபவுட் சம்திங் பை கலெக்டிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அண்ட் சீக்ரெட்லி. அல்லது எனி என்கொயரி கேரிட் ஆன் வித்தவுட் எனி கிளியர்லி டிஃபைன்ட் பிளான் ஆர் பர்பஸ் இன் த ஹோப் ஆஃப் டிஸ்கவரிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, The investigators' request for the company's accounts is simply a fishing expedition. They have no real evidence of wrongdoing.
இந்த வருஷத்தில் கடைசியாக நம்ம பார்க்குறது லிவ் இன் அ ஃபிஷ் பால். அதாவது ஒரு சின்ன மீன் தொட்டியில் இருக்கிற மீன் வந்து நம்ம அது என்ன பண்ணுது, எப்போ சாப்பிடுது, என்ன எங்கெல்லாம் போகுதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னாலே. அதே மாதிரி தாங்க ஒரு சின்ன இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், என்ன வேலை செய்கிறோம், எல்லாமே பிறருக்கு தெரியும்னு ஒருத்தவங்க. டு லிவ் வேர் மெனி பீப்புள் நோ அபவுட் யுவர் லைஃப் அண்ட் பர்சனல் பிஸ்னஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, த ஸ்மால் டவுன் வாஸ் லைக் லிவிங் இன் அ ஃபிஷ் பால். எவ்ரிபடி நியூ வாட் ஐ வாஸ் டூயிங். இன்றைக்கி பார்த்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் மற்றொரு பதிவுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.